டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொதல் டிபார்ட்மெண்ட் இசி டிபார்ட்மெண்ட். 200 கட் ஆஃப் எடுத்து என்ன நம்பிக்கையில் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சத்தியமாக இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்லைங்க. பிஎன் ஜங்ஷன் டையோடு, ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டரு, டிரான்சிஸ்டரு, இதெல்லாம் கேட்கவே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. வேற என்ன சொல்றது மச்சான்? இங்கே வா மச்சான், சொல்கிறேன் மச்சான். மச்சான், இசி டிபார்ட்மெண்ட் ரெண்டு வார்த்தை சொல்லு மச்சான். கேள்வி இல்லையடா என்ன பண்ற தெரியுதா? கோடிங் பண்றாமா. அடுத்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் பத்தி பேசுறோம் இப்பயே தெரியுதா உங்களுக்கு? ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடி நவுனே ஐஸ்வர்யா ராய், பிரியங்கா சோப்ரா இவங்களா இருப்பான்னு நினைச்சு ஏமாறுவீங்க. பசங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே காரணம் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ண பொண்ணுங்க சைட் அடிக்குதான். இடுப்புக்கு 4 இன்ச் கீழே ஜீன்ஸ் போட்டு லூசு மாதிரி சுத்துற பசங்க நம்ம ஐடி பசங்க தான். அடுத்த டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட். இவ்வளோ நாள் அமைதியாக தாங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு படம் வந்துச்சு விஐபி, அது வந்த உடனே இவங்க போடுற சீன் இருக்கு சத்தியமாக தாங்க முடியல. பிரிட்ஜு கட்டலாம், பில்டிங் கட்டலாம், பிரிட்ஜை தூக்கி நிறுத்தலாம், இதெல்லாம் பண்ணணும்னு வச்சு தாங்க இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே. அடுத்த டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். இவங்களை பத்தி என்ன சொல்றது? ஐயா சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய டைலாக்லாம் இல்லைங்க. வாங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் போலாம். அடுத்து நம்ம பார்க்க போற டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். கவர்மெண்ட் இருக்க பொண்ணுங்களோட நம்பலாங்க, ஆனா அந்த கவர்மெண்ட் இருக்க பொண்ணுங்களை நம்பவே கூடாது. நம்மளால் லாரியில் அடிபட்டு ரோட்டில் படுத்திருந்தா கூட தூக்கம் ஒரு பாயாக வரமாட்டான். ஆனால் அந்த மொக்க ஃபீல்ல கலாச்சா வருவாங்க பாரு கூட்டம், சத்தியமாக தாங்க முடியாது. இவங்களாம் அவர் வேலை வெட்டியே இல்லை போல. ஹேய் என்ன சொன்ன? ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. அவ்வளோதான் தப்பா சொல்லியே? இல்லை என்ன சொன்னன்னு கேட்டேன். வேணா தப்பாயிடும் மச்சான். ஏய் மச்சான், அங்கே பாரு ஏதோ ஒரு பிரச்சனை. பிரச்சனைனா கூடாமலே வர ஒரே டிபார்ட்மெண்ட் பசங்க நம்ம மெக்கானிக்கல் பசங்க.